वेलकम टू मोहित थॉट्स एंड नॉलेज இந்த வீடியோல மூணு விதமான ஸ்டோன்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நமக்கு ஆட்ரேக் லே தேவை ஆட்ரேக் லே உங்ககிட்ட இருந்துச்சுனா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லனா நம்ம வீட்லயே செஞ்சிக்கலாம் அதாவது நம்மளே வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிக்கலாம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல ஹோம்மேட் ஆட்ரேக் லே அப்படினு சொல்லிட்டு எழுதி இருப்பேன் அது கீழ லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போட்டுருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு டைரக்டா ப்ளே ஆகும் நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ना वो उड़ा पे वो ना यूस पड़ा मटे एल क्राफ्टे वह वीटे नम कम यूस पड़े पेंट वीडियो रोमे ईसिया रे मूल वा से कामें ट्रे पड़ी पांग फर्स्ट वो ग्रीन कलर और स्टोन पांगे अंदमि स्टोन एपी से पाक अगर रउंडा वो फर्स्ट उरुटे और बाल मारे उठे मारे शेप को और पक मटा अभी प्स पड़े तर वा मारे लेटा नहीं प्स पड़ी मारे अलगान स्टोन रेडी आ அடுத்த நம்ம ஹார்ட் ஷேப்ல இருக்கு இந்த レッド கலர் ஸ்டோன் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சோ இதுகாகவே அதே அட்ரேக்ல தான் எடுத்துக்கேன் அது வந்து ரெண்டு வந்து ஈக்குவல் ரவுண்ட்ஸா நம்ம உருட்டிக்கணும் ரெண்டு ரவுண்ட் பால் உருட்டிக்கணும் ரெண்டுமே வந்து ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இல்லனா வந்து அந்த லுக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்காது அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் கலர்ல ஒரு ஸ்டோன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஸ்டோனுக்கு நம்ம எப்படி பண்ணோம் ரவுண்டா ஃபர்ஸ்ட் வந்து பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு பக்கத்தோட இதுல மட்டும் லைட்டா இந்த மாதிரி வந்து பிரஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஹார்ட்டுக்குமே வந்து அந்த ஒவ்வொரு பாலுமே வந்து இந்த ரெண்டு பால் நம்ம எடுத்து வச்சுக்கோம் ரெண்டு பாலுக்குமே அந்த மாதிரி தான் லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் லைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்க இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ரெடியாக இருக்கும் அப்புறம் அது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா வச்சுட்டு கீழ் பக்கத்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ஹார்ட் மாதிரி நமக்கு ரெடியாகிருக்கும் ஸோ இப்போ நமக்கு வந்து ஹார்ட் ஸ்டோன் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம காமிக்கிறேன் இப்போ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி நல்லா அழகாக தான் இருக்குது ஸோ வந்து இப்போ அதை நான் ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா வச்சு காமிக்கிறப்போ உங்களுக்குமே வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டோன் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேர்ல் ஸ்டோன் அதாவது ஹாஃப் பேர்ல் ஸ்டோன் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீச் ஒரு ரவுண்டாக வந்து நம்ம பீச்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் பாதையை மட்டும் கட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பீச் வந்து எப்படி வந்து செய்கிறது அந்த அந்த மாதிரி பேர்ல்ஸ் எப்படி செய்கிறது முத்துக்கள் ஸோ அதுக்காக ரவுண்டாக வந்து ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு கீழே வந்து ஒரு டேபிள்லையோ ஒரு சும்மா தரையிலையோ வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக கீழ் பக்கம் ப்ரெஸ் பண்ணால லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்ல அழகான பீச்சாக வந்து ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் பெயிண்ட் பண்ணுறப்ப வந்து நீங்கள் வந்து அக்ரலிக் யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரலிக் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்குது போஸ்டர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது நான் அதை சொல்கிறேன் ஸோ அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக நான் சிலதுக்கு வந்து அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன் மற்றதுக்கெலாம் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் இப்போ ரெட் கலராக வந்து நான் அடிச்சிட்ருக்கேன்ல ஹார்ட் ஸ்டோனுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டோனுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டோன் நாலு ஸ்டோனுக்கு வந்து நான் ரெட் கலர் அடிச்சிட்ருக்கேன் ரெட்டு வந்து நான் அக்ரலிக் ரெட்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது அக்ரலிக் பெயிண்ட்டில் இருக்கிற ரெட் கலர் தான் அதாவது கிரிம்சன் கலர்னு சொல்லுவாங்க அந்த கலர் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ரெட்டு மாதிரி இருக்கும் ஸோ வந்து அக்ரலிக் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அக்ரலிக் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து அப்படியே ரியல் ஸ்டோன் மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் போஸ்டரில் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது வேறு வழியிலலாம் நீங்கள் போஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அக்ரலிக் பெயிண்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அக்ரலிக் பெயிண்ட்டை ரெண்டு வீடியோ அதாவது இந்த வீடு ரெண்டு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அக்ரலிக் பெயிண்ட் எப்படி செய்யுதுன்ட்டு அதில் ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோவில் இருக்கிற பொருட்கள் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த வீடியோடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதாவது ஹோம்மேட் அக்ரலிக் பெயிண்ட் பார்ட் ஒன் ஹோம்மேட் அக்ரலிக் பெயிண்ட் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம அக்ரலிக் பெயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையுமே காய வச்சுட்டோம்னா அக்ரலிக் பெயிண்ட்டில் போயிட்டு அதை போயிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் தண்ணி வந்து வாஷ் பண்ணி பாருங்களேன் அக்ரலிக் பெயிண்ட்டில் இருக்குது அந்த பெயிண்ட் வந்து போகவே போகாது பட் நீங்கள் போஸ்டர் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அதை எடுத்து போய் தண்ணியில் வச்சிங்கன்னா அப்படியே உடனே அந்த கலர் வந்து அப்படியே வந்து போயிடும் இப்போ கிளேவுடைய கலருக்கே வந்து அது மாறிடும் இப்போ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரெட்டை வந்து காய வச்சுட்டேன் ரெட்டு தான் வந்து அக்ரலிக்கில் தான் பண்ணோம் இப்போ வந்து இது பார்க்குறது எப்படி இருக்குது அப்படியே மினுமினு அப்படியே உண்மையான ஸ்டோன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பார்க்கறதுக்கே அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பாருங்க அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னா அப்போ வந்து அக்ரலிக்கில் நான் பண்ணாலே இந்த மாதிரி லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும் இது பார்க்கவே வந்து உண்மையான ஸ்டோன் மாதிரியே இருக்குது பட் இப்போ நான் போஸ்டர் காமிக்கிற பாருங்களா இது ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரியே வளவளன்னு இருக்கே தவிர அந்த மினுமினுக்கிற மாதிரி இல்லை இப்போ நான் ரெட்டு கொண்டு வரேன் பாருங்களா இது ரெண்டுத்துக்குமே வந்து
இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து நான் அக்ரலிக் யூஸ் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட அக்ரலிக் இல்லைனா பிரச்சனை கிடையாது. அதனால தான் நான் அக்ரலிக் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டுட்ட பிறகு தான் இதை நான் காமிக்கிறேன். ஸோ அதனால் அந்த அக்ரலிக் பெயிண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் வந்து அழகாக வந்து உங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ ஒரு பேப்பர் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஷைனிங்காக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் வந்து இப்போ இதில் வந்து இந்த மூணு ஸ்டோன்ஸ் ரெடி பண்ணாலும் இந்த மூணு ஸ்டோன்லேருந்து ஒவ்வொரு டிசைன் வந்து நம்ம இடத்துல ஒட்டி பார்க்கலாம். ஸோ வந்து சூப்பராக நார்மல் ஸ்டோன் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஹார்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை மாதிரி நீங்கள் வேறு என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ஐடியா க்ளூ தான் கொடுத்தேன். ஸோ எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ பாட்டிலலாம் ஓட்டுமா, பேப்பரில் மட்டும்தான் ஓட்டுமா, இல்லை வேறு எந்த இடத்துல தான் ஓட்டுமா அப்படின்றதுக்காக நான் வந்து ஏற்கனவே ஒரு பாட் பெயிண்டிங் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது ஏற்கனவே எப்போயோ பண்ணிடுது. ஸோ இந்த இந்த பாட்டில் வந்து ஒட்டுதா அப்படின்றது பார்க்கறதுக்காக இதுலேயுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ளூவோ இல்லை அதை சிவதோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டணும் அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஃபெவிகால் இல்லை கம் அப்படிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிஸ்டிக் இந்த மாதிரிலாம் ஓகே. ஃபெவிஸ்டிக் வந்து நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் ஃபெவிஸ்டிக் வந்து எப்படி செய்யுதுன்னு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஸ்டோன்ஸையும் காமிக்கிறப்பறங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் காயறதுக்கு முன்னாடி எடுத்தேன். காயறதுக்கு பின்னாடி வந்து இன்னுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு அந்த அக்ரலிக் பெயிண்டில் வந்து பெயிண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா கமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்களோட ஒப்பீனியன் டவுட்ஸ் எதுவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்டில் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற மெயில் ஐடி, அதாவது mohitarevathi@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்சு கிராஃப்டோட ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ண கிராஃப்டில் அட்டாச் பண்ணுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.